வெல்கம் டு ஃப்ரெண்ட்லி டாக் சேனல். ஐம் டாக்டர் அஜிதா தனலட்சுமி. இன்னைக்கு இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு 5 மாதத்தில் ஏன் இணை உணவு கொடுக்கக்கூடாது, அப்படி கொடுத்தா என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனலில் டெய்லி ஆண்கள், பெண்கள், கர்ப்பிணிகள், குழந்தைகளுக்குன்னு வரக்கூடிய நோய்களை பற்றியும் அதோட அறிகுறிகள் பற்றியும் என்னென்ன டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் வீட்லேயே என்ன ஃபஸ்ட் எய்ட் முதல்ல பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். எல்லா வீடியோஸுமே பாருங்கள், கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குழந்தைங்களோட குடல் 6வது மாதத்தில் தான் நல்லாவே மெச்சூர் ஆகும். நம்ம கொடுக்கக்கூடிய உணவை, சாலிட் ஃபுட்டு எல்லாமே அவங்களுக்கு செமிக்கணும் அப்படின்னா அதுக்கு சில என்சைம்ஸ்லாம் நமக்கு செக்ரீட் ஆகும் இல்லைங்களா. அது அப்புறம் குடலோட மூவ்மெண்ட்டு எல்லாமே 6வது மாதத்தில் நல்லாவே டெவலப் ஆக ஆரம்பிக்கும். இன்னொரு ஒரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு நிறைய ரிஃப்ளெக்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூஷன் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து குழந்தையோட பின் நாக்கில் வந்து நம்ம சாலிட் ஃபுட் ஏதாவது பட்டுச்சு அப்படின்னா உடனே அதை துப்ப ஆரம்பிச்சிருவாங்க. இது இயற்கையாகவே வந்து குழந்தைங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு ரிஃப்ளெக்ஸ். இந்த ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மாதத்துலேருந்து படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் 6 மாதத்தில் இந்த கெட்டியான சாலிட் ஃபுட்லாம் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா குழந்தை முழுங்க வரைக்கும் ட்ரை பண்ணுவாங்க. 4 மாதம் 5 மாதத்துக்கு முன்னாடியே இந்த சாலிட் ஃபுட்ஸ்லாம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு விழுங்க தெரியாது, அதனால கண்டிப்பாக துப்பிட்டே இருப்பாங்க. இன்னொன்று, மூச்சு திணறல் வரலாம், குறை ஏறலாம், குழந்தையோட உயிருக்கே ஆபத்தில் முடியலாம். தாய்ப்பால் இல்லாத காரணத்தினாலேயோ இல்லை உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு போகணும், குழந்தைக்கு வந்து சாலிட் ஃபுட் கொடுத்தா தான் ரொம்ப நேரம் தூங்குவாங்க அப்படின்ற காரணத்தினாலேயோ, இது மாதிரி அவசர காரணத்துக்காக குழந்தைங்களுக்கு சீக்கிரமாகவே எப்பொழுதுமே இணை உணவு வந்து நம்ம கொடுக்க ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இணை உணவு கொடுக்கறதுக்கு உங்கள் குழந்தை ரெடி ஆகிட்டாங்களா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக 6 மாதம் ஆயிருக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கலான்னா, உங்கள் குழந்தையோட தலை வந்து நின்றுக்கணும், அதாவது ஹோல்ட் பண்ணுறதுக்கு அவங்களே கற்றுக்கணும். உட்கார வச்சிங்க அப்படின்னா ஒன்று சப்போர்ட்டோடையோ இல்லை சப்போர்ட் இல்லாமலோ உட்காரத்துக்காங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உங்ககிட்ட இருந்து பிடுங்கி அதை எடுத்து வாயில் போடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் சாப்பாடு ஊட்டும் போது அவங்க ஆண் வாயை தந்தாங்க அப்படின்னா உங்களோட குழந்தை இணை உணவு கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அறிகுறிகள் எல்லாமே நீங்கள் உங்கள் குழந்தைக்கு 5 மாதத்துக்கு அப்புறம் தான் செக் பண்ணணும். 6வது மாதத்தில் இந்த பாயிண்ட் எல்லாமே உங்கள் குழந்தைங்களுக்கு இருக்கும். குழந்தை பிறந்து கரெக்டாக 150 நாள் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்கள் குழந்தைங்களுக்கு இணை உணவு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். குழந்தைங்களுக்கு அதே சமயத்தில் 7வது 8வது மாதத்தில் இந்த மாதிரி லேட்டாகவும் இணை உணவு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இது மாதிரி பண்ணுறதுனால குழந்தைங்களோட எடையும் அந்த அளவுக்கு அதிகமாகாது, இன்னொன்று சத்து குறைபாடுகளும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. குழந்தை பிறந்து மொதல் 6 மாதத்துக்கு தாய்ப்பால் மட்டுமே போதுமானது. இதுலேயே அவங்களுக்கு தேவையான மாவு சத்து, புரத சத்து, கொழுப்பு சத்து, வேற தாது உப்புக்கள், அப்புறம் விட்டமின்ஸ், இது எல்லாமே கிடச்சிரும். 6 மாதத்துக்குள்ள தண்ணி கூட கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். அவங்க அந்த தாய்ப்பால்லையே அவங்களுக்கு தேவையான நீர் சத்தும் கூட இருக்கும். 6 மாதத்துக்கு அப்புறம் தாய்ப்பாலில் இருக்கிற இந்த சத்துக்களோட அளவும் கம்மியாயிரும். அதே சமயத்தில் பேரண்ட்ஸும் அந்தளவுக்கு ஃபுட்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 6 மாதத்துக்கு அப்புறம் குழந்தைங்களோட தேவை, சத்துக்களோட தேவையும் அதிகமாக இருக்கிறதுனால இது பத்தாது அப்படிங்கிறதுக்காக நம்ம 6 மாதம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தாராளமாக நீங்கள் இணை உணவு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இணை உணவு கொடுக்கும்போது ரொம்ப தண்ணியாக கொடுத்தீங்க அப்படின்னாலும் சீக்கிரமாக அவங்களுக்கு வயிறு நிறந்துடும். இதனால அவங்களுக்கு சத்து குறைபாடு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடிக்கடி யூரின் போவாங்க, பசிச்சுட்டே இருக்கும், தூங்கவும் மாட்டாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க. நீங்கள் ரொம்ப கெட்டியாக கொடுத்தாலும் அவங்களுக்கு விழுங்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும். எங்களுக்கு இணை உணவு ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போதுமே சுகரோ, ஒயிட் சுகரோ இல்லை ஹனியோ சால்ட்டோ மிக்ஸ் பண்ணாமல் அந்த உணவு எது டேஸ்ட் இருக்கோ அந்த டேஸ்ட்லேயே கொடுங்க. எதனால் ஸ்வீட் ஐட்டம் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோன்னா, இதனால் காய்கறிகள் அவங்களுக்கு பழக்கிறதுக்காகவே கஷ்டமாக போயிடும். இணை உணவு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பசும்பாலோ இல்லை நிலக்கடலையோ, பச்சை பட்டாணி, முட்டை, நான்வெஜ்ஜு, கீரை இந்த மாதிரி வகைகள் ஃபஸ்ட்டு வந்து குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா இதில் கொஞ்சம் அலர்ஜி அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் எப்போ கொடுக்கணும் அப்படின்னா, குழந்தை நல்லா ஆக்டிவாக ஓடி ஆடி விளையாடும் போது, நடக்கும் போது கொடுத்தா தான் ஈஸியாக ஜீரணம் ஆகும். குழந்தைங்களுக்கு இணை உணவு கொடுக்கும்போது 2 பொருட்களை ஒரே நேரத்தில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடாது. ஒவ்வொரு பொருளாக தான் நியூவாக அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஃபுட் ஐட்டம்ஸில் குழந்தைங்களுக்கு அலர்ஜி வரலாம். 2 ஐட்டம் மிக்ஸ் பண்ணும்போது எதனால அலர்ஜி வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது.